Dear friends and students, in this lecture I will be discussing about the drugs and receptors. Pharmacodynamic no oru branch of pharmacology irukku. The pharmacodynamics is nothing but dealing of mechanism of action of certain drugs. Or drug eppadi act pannudhu abdingaradha explain pandradha pharmacodynamics. So a drug can act by combining with its receptors. Over drug ku specific receptor irukum. So drugs vandu receptor kuda combine pannadukku appuram da adu action produce pannum. Vera sila pathway irukku eppadina adu enzyme kuda react pannalam. Enzyme vandu stimulate pannalam, enzyme vandu inhibit pannalam. Appadi illana ion channels kuda vandu adu react aagalam. So in the class la vandu namba enna solla porona receptor oda types enna na, what are the various types of receptor, adukku enna example abingiradha namba vandu discuss panna porom. Receptor abingiradha enna na, receptor is nothing but a macromolecular structure. Idu vandu or macromolecular structure perumbala idu vandu idu protein nala da made up a irukum. So it is a macromolecular structure in which a drug binds and initiate effect. Or a receptor kuda or drug ku poi combined aachina adu vandu response produce pannum. Innor definition enna solluduna, it is regarded as a sensing element. In the sensing element idu vandu or sensor mari, it is a sensing element in the system of chemical communication. Namma body la nadakkakoodiya கெமிக்கல் கம்யூனிகேஷன்ஸுக்கு இந்த ரிசப்டார்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுது. தட் ஆல்சோ கோஆர்டினேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி டிஃப்ரெண்ட் செல்ஸ் இன் தி பாடி. அது வந்து அந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் வந்து ஹார்மோன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டார் சப்ஸ்டன்சஸாக இருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஃபார் தி ரிசப்டார்ஸ் இஸ் இட் கேன் பி ரெகார்டட் ஆஸ் தி சென்சிங் எலமெண்ட் இன் தி system of chemical communication that coordinates the functions of all the different cells in the body, the chemical messengers being maybe a hormone or maybe a transmitter substances. The hormone na neenga vandu insulin eduthukalam, insulin vandu is a pancreatic hormone, apdi illana thyroid hormone, apdi illana corticosteroids example vachikalam. Transmitter substances abingirappa அது அஸ்டல்கொலினாக இருக்கலாம், இல்லை அடினலினாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸாக இருக்கலாம். இப்போ ஒரு ட்ரக்கும் ஒரு ரிசப்டாரும் கம்பைன்ட் ஆகிறதுக்கு சில ஃபோர்ஸஸ் தேவை. அந்த ஃபோர்ஸஸ் வந்து வீக்காக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பைண்டிங் ஆஃப் ட்ரக் டு எ ரிசப்டார் இஸ் டிட்டர்மைன்டு பை தி ஃபோர்ஸஸ் சச்சஸ் ஹைட்ரஜன் பாண்ட், அயானிக் பாண்ட், வால்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் கோவலன் பாண்ட். இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவலன் பாண்டு தான். அது நிறைய கிலோ கலரிஸ் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு அப்படிங்கிறது வந்து கோவலன் பாண்டு. அப்போ அந்த ட்ரக் ரிசப்டர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரிவர்சிபிளாகவும் இருக்கலாம், இர்ரிவர்சிபிளாகவும் இருக்கலாம். யூ கேன் சே அசோசியேஷன் தியரி அண்ட் டிசோசியேஷன் தியரி. அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரக் ரிசப்டர் கம்பைன்ட் ஆனால் அசோசியேஷன், ரிசப்டர்ல இருந்து ட்ரக் வெளியில் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு டிசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் இது ரெண்டும் நடக்கணும். நடந்தால் தான் அந்த ரிசப்டர் வில் பி ஃப்ரீ ஃபார் டேக்கிங் அடுத்த டோஸ் கொடுக்குறப்ப அந்த ரிசப்டர் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த ட்ரக்கை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப ட்ரக் ரிசப்டர் இன்ட்ராக்ஷனில் வீக்கர் பாண்டு ஹைட்ரஜன் பாண்டு, அயானிக் பாண்டு, வான்டர்வால்ஸ் பாண்டு, வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்ததுன்னா அது வந்து பெரும்பாலும் ரிவர்சிபிளாக இருக்கும். கோவலன் பாண்ட் இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா அது பெரும்பாலும் இர்ரிவர்சிபிளாக இருக்கும். இப்போ எத்தனை விதமான ரிசப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறையா ரிசப்டர்ஸ் நம்ம பாடியில் இருந்தாலும் அது நம்ம நாலு கேட்டகரிக்கு தான் கொண்டு வர போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோன் ரிசப்டர்ஸ். ஹார்மோன்னா நம்ம ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸு அந்த மாதிரி ஹார்மோனுக்கு தனியாக ரிசப்டர்ஸ் இருக்குது. தைரோசின் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டர்ஸ், எக்ஸாம்பிள் வந்து இன்சுலினோட ரிசப்டர்.
ஜி ப்ரோட்டீன் கப்புல்டு ரிசப்டார் ரொம்ப முக்கியமானது வந்து ஜிபிசிஆர்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபேமிலி ஆஃப் ரிசப்டார், ஜி ப்ரோட்டீன் கப்புல்டு ரிசப்டார். அடுத்து ஃபோர்த்து கேட்டகரி என்னன்னா ரிசப்டார்ஸ் லிங்க்டு டு அயன் சேனல். அங்கே வந்து என்ன அயன்ஸ் இருக்கலாம், இந்த சோடியம் அயன்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குளோரைடு அயன்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கால்சியம் அயன்ஸ் இருக்கலாம். ஸோ ஏதாவது அயன்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அட் இது ரிசப்டார் லிங்க்டு டு அயன் சேனல்ஸ். நம்ம வீல் ஒவ்வொரு ரிசப்டார் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபுல் அகோனிஸ்ட் என்ன பார்ஷியல் அகோனிஸ்ட்னா என்ன, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டிமுலை. அது எப்படி கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடக்குது, எப்படி செல்லுலார் சிக்னலிங் மெஷினரிஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த எஃபெக்ட் வந்து அதிகமான எஃபெக்டா இல்லை கம்மியான எஃபெக்டா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். உதாரணமாக ஒரு ஃபுல் அகோனிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லார்ஜ் ஸ்டிமுலஸ் டு செல்லுலார் சிக்னலிங் மெஷினரி, அப்போ எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் பார்ஷியல் அகோனிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் எ ஸ்மால் ஸ்டிமுலை டு செல்லுலார் சிக்னலிங் மெஷினரி, அப்போ இது கம்மியான எஃபெக்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ அகோனிஸ்ட்னா என்ன, ஆன்டகோனிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக் ரிசப்டர் இன்ட்ராக்ஷனில் வந்து ரெண்டு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப், இன்னொன்று வந்து நான் லீனியர் ரிலேஷன்ஷிப். லீனியர் என்ன தெரியும், டைரக்டி ப்ரொபோர்ஷனில் இருந்தால் லீனியாரிட்டி. அதாவது த ஆக்ஷன் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் ரிசப்டார்ஸ் ஆக்குப்பைடு. எவ்வளோ ரிசப்டார் ஆக்குப்பை ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வேரி ஆகும். அதுதான் ட்ரக் ரிசப்டார் இன்ட்ராக்ஷன் சொல்லுது. இதுக்கு பேர் வந்து ட்ரக் ரிசப்டார் தியரின்னு பேர், சரியா? ஸோ எவ்வளோ ட்ரக்ஸு எவ்வளோ ரிசப்டாரில் போய் கம்பைன்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறுபடும். இப்போ லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். பர்சன்டேஜ் ஆஃப் ரிசப்டார் ஆக்குப்பை ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானா நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரிசப்டார் ஆக்குபன்ஸையும் ஒய் ஆக்சிஸில் வந்து எஃபெக்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரிசப்டார் ஆக்குபன்சி அதிகமாக அதிகமாக ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் 100% ஆஃப் தி ரிசப்டார்ஸ் ஆர் ஆக்குப்பைட் தேர் வில் பி 100% ஆஃப் தி எஃபெக்ட். அது வந்து லீனியாரிட்டி. ஆனால் நான் லீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ த 50% ஆஃப் தி ரிசப்டர்ஸ் ஆர் ஆக்குப்பைட் தேர் வில் பி 100% ஆஃப் தி ரெஸ்பான்ஸ். இது நான் லீனியாரிட்டி, சரியா? இங்கே வந்து நம்ம டிபெண்டன்ஸ் வராது. இந்த பர்சன்டேஜ் ரிசப்டர் ஆக்குபன்சிக்கும் எஃபெக்டுக்கும் ஒரு லீனியாரிட்டி நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இது லீனியர் ரிலேஷன்ஷிப், அது நான் லீனியர் ரிலேஷன்ஷிப். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் லீனியாரிட்டியில் ஒரு ரிசப்டார் ஆக்குபை ஆச்சுன்னா, ஒரு மருந்து போய் ஒரு ரிசப்டார் ஆக்குபை பண்ணிச்சுன்னா ஒரு ஜி ப்ரோட்டீன் இன்ட்ராக்ட் பண்ணும், ஒரு அடிநிலையர் சைக்கிளேஸ் ஆக்டிவேட் ஆகும், ஒரு சைக்கிளிக் ஐஎம்பி ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஒரு சைக்கிளிக் ஐஎம்பி வந்து ஒரு ப்ரோட்டீன் கைனேஸ் ஆக்டிவேட் பண்ணும், அப்போ ஒரு கால்சியம் சேனல் வந்து பாஸ்பார்டிலேட் ஆகும், அப்போ ஒரு யூனிட் ஆஃப் கால்சியம் செல்லுக்குள்ளே போகும், இப்போ 1 unit ஆஃப் கன்ட்ராக்ஷன், இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வருது. அப்போ கண்டிப்பாக லீனியாரிட்டி இருக்கும். நான் லீனியாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, வென் ஒன் ரிசப்டார் இஸ் ஆக்குபைடு பை தி ட்ரக் தேர் வில் பி ஆக்டிவேஷன் ஆஃப் தி 5G ப்ரோட்டீன். அந்த 5G ப்ரோட்டீன் வந்து 50 adenylate சைக்கிளேஸ் ஆக்டிவேட் பண்ணும். அந்த 50 adenylate சைக்கிளேசஸ் வந்து 500 molecules ஆஃப் சைக்கிளிக் ஏஎம்பியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது 5000 ப்ரோட்டீன் கைனேசஸ் ஆக்டிவேட் பண்ணும். 50,000 கால்சியம் சேனலை வந்து பாஸ்பரிலேட் பண்ணும். 5 lakh யூனிட்ஸ் ஆஃப் கால்சியம் என்டர் இன் டு தி செல்ஸ். அப்போ there will be multiplications of units of contraction. So this is called the non-linear relationship. If a linear relationship is safe, then we are safe. Non-linear relationship is safe, then we are safe. 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 Now, what is the best thing? Agonist and antagonist are non-problem. When agonist combined with receptor, there will be interaction, agonist receptor interaction, and there will be a pharmacological response. When antagonist is combined with the receptor, no pharmacological response.
அகோனிஸ்ட்னா ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆன்டகோனிஸ்ட்னா ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. இது வந்து நம்ம லாக் அண்ட் கீ மெக்கானிசம் சொல்லுவோம். ஒரு லாக்கில் நிறைய கீ உள்ளே போகலாம், ஆனால் ஏதாவது ஒரு கீ தான் அந்த லாக்கை திறக்கும், சரியா? அப்போ உள்ளே போகிற சாவியெல்லாம் மருந்தாக மாறாது, ரிசப்டார் கூட கம்பைன்ட் ஆகிறதெல்லாம் மருந்தாக மாறாது. எந்த மருந்து ரிசப்டார் கூட போய் கம்பைன்ட் ஆகி அதை ஆக்டிவேட் பண்ணுதோ அப்போ தான் அது அகோனிஸ்ட்டு. ஆண்டகோனிஸ்ட் அப்படின்னு என்னன்னா, சாவி வந்து பூட்டுக்குள்ளே நுழைஞ்சிடும் ஆனால் பூட்டை திறக்காது, அதுதான் ஆண்டகோனிஸ்ட்டு. இந்த மருந்து ரிசப்டர் கூட போய் கம்பைன் ஆகும் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு என்ன ரெண்டு வார்த்தையை போட்டாங்கன்னா, ஒன்று அஃபினிட்டி, இன்னொன்று வந்து இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டி. அஃபினிட்டினா என்னன்னா, சாவி பூட்டுக்குள்ளே நுழைஞ்ச அஃபினிட்டி, அந்த சாவி பூட்டை திறந்ததுன்னா அது இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டி. அப்போ அதன்படி அகோனிஸ்ட் இஸ் எ ட்ரக் விச் ஹேஸ் போத் அஃபினிட்டி அண்ட் இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டி. பாண்டகோனிஸ்ட்னா என்ன, அஃபினிட்டி இருக்கும், சாவி உள்ளே நுழையும் ஆனால் பூட்டை திறக்காது, அப்போ நோ இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டி, ஸோ நோ ஆக்டிவேஷன் ஆஃப் தி ரிசப்டார். இப்போ அகோனிஸ்ட் பாய்சனாக இருந்தப்ப நம்ம ஆண்டகோனிஸ்ட் கொடுத்து சரி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகோனிஸ்ட் வந்து மார்ஃபின், ஆண்டகோனிஸ்ட் வந்து நல்லார்ஃபின். மார்ஃபின் பாய்சனிங்க்கு நம்ம நல்லார்ஃபின் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ நாலு விதமான ரிசப்டர்ஸ் இருக்குது, நாலு ஃபேமிலி ஆஃப் ரிசப்டர்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஒன்று ஒன்றும் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தது, அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லிகேண்ட் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டார். இப்போ சொன்ன இல்லையா, ரிசப்டார்ஸ் ஆர் மேட் ஆஃப் ப்ரோட்டீன். அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும், இங்கே நாலு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன் இருக்குது. இதுதான் செல் வாலு, இது அவுட் சைட் தி செல்லு, இது இன்சைட் தி செல்லு, இது செல் வால். ஸோ இந்த செல் வாலில் பார்த்தீங்கன்னா, லிகேண்ட் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டாரில் நாலு இல்லைன்னா அஞ்சு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த தூண் மாதிரி நிற்கிது இல்லையா, இது டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன். இப்போ இது அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்று வந்து என் டெர்மினல் இருக்கும், இன்னொன்று கார்பாக்சிலிக் ஆசிட், ஒன்று அமினோ டெர்மினல் NH2 இருக்கும், இல்லைன்னா COOH இருக்கும். அதுதான் வந்து COOH பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இது அமினோ டெர்மினல், இது கார்பாக்சிக் ஆசிட் டெர்மினல். இன் கேஸ் ஆஃப் லிகேண்ட் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டார், போத் அமினோ அமைன் டெர்மினல் அசொல்ல COOH டெர்மினல் வில் பி இன் தி எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன். பைண்டிங் டொமைன், மருந்து எங்கே போய் கம்பைன்ட் ஆகுதோ அது பைண்டிங் டொமைன், அது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜனில் இருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், லிகேண்ட் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டாரில் NH2 டெர்மினலு COOH டெர்மினல் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜனில் இருக்கும். பைண்டிங் டொமைன் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜனில் இருக்கும். இது நாலு இல்லைன்னா அஞ்சு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீனால் ஆனதாக இருக்கும். இதே நீங்கள் ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டார் எடுத்தீங்கன்னா, அமினோ டெர்மினல் பாருங்கள், அவுட் சைட் தி செல் இருக்குது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜனில். COOH டெர்மினல் இருக்குல்ல, COO டெர்மினல், கார்பாக்சிலிக் ஆசிட் டெர்மினல், அது இன்சைட் தி செல்லு இருக்குது. இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன், இது இன்ட்ரா செல்லுலார் ரீஜன். பைண்டிங் டொமைன் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலாரில் இருந்துச்சு, எதுங்க லிகேண்ட் கேட்டட் அயன் சேனலில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜனில் இருந்துச்சு. ஆனால் ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டாரில் பைண்டிங் டொமைன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன்லையும் இருக்கலாம், டிரான்ஸ் மெம்பரேன், அது டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் இருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு கேட்டலைட்டிக் டொமைன் இருக்குது, இதுதான் ஜி ப்ரோட்டீன் கப்புளிங் டொமைன். இது பேர் ஜி ப்ரோட்டீன் கப்புளிங் டொமைன். இது ஜி ப்ரோட்டீன் கப்புள் ரிசப்டார். இது கீழே நிறைய ஃபேமிலி இருக்குது, அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணா ரிசப்டார் பார்த்தீங்கன்னா, கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார், தைரோசின் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார். இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சரு, ஒரே ஒரு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டீன் தான் இருக்குது. NH2 டெர்மினல் அவுட் சைட் தி செல் இருக்குது, COOH டெர்மினல் இன்சைட் தி செல் இருக்குது.
பைண்டிங் டொமைன் செல்லுக்கு வெளியில் இருக்குது, கேட்டலைட்டிக் டொமைன் செல்லுக்கு உள்ளே இருக்குது. இது வந்து தைரோசின் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார். நியூக்ளியர் ரிசப்டார், நியூக்ளியர் ரிசப்டாரில் ஏன் இந்த கோடு இல்லை அப்படின்னா, இது டிரான்ஸ்மெம்பரேன், இது வந்து செல்லோட வால் இது. இங்கே செல் வால் தேவையில்லை, ஏன்னா இது நியூக்ளியர் ரிசப்டார் இல்லையா. இது நியூக்ளியர் ரிசப்டார் பார்த்தீங்கன்னா, திஸ் ஆல்சோ ஹாவ் பைண்டிங் டொமைன் அண்ட் ஆல்சோ த ஸ்பெஷலைஸ்டு திங் இஸ் த டிஎன்ஏ பைண்டிங் டொமைன், அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஜிங்க் ஃபிங்கர்ஸ். இதில் சிஓஹெச் டெர்மினல் எங்கே இருக்குது, அமினோ டெர்மினல் எங்கே இருக்குதுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா போத் டெர்மினல் வில் பி இன்சைட் தி செல்லு. இங்கே வந்து அவுட் சைட் தி செல், இன்சைட் தி செல்லுன்னு சொல்லுவோம், பட் இங்கே வந்து ரெண்டுமே வந்து இன்சைட் தி செல்லு தான் இருக்கும், நியூக்ளியர் ரிசப்டார். ஸோ மொத்தம் நாலு ரிசப்டார், லிகன் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டார், ஜி புரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார், கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார்ஸ் அண்டு நியூக்ளியர் ரிசப்டார்ஸ். நவ் லிகன் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிசப்டார்ஸ் டைரக்ட்லி கப்புள்டு டு அயன் சேனல். ஃபார் எக்ஸாம்பிள், நிக்கோட்டினிக் அஸ்டல் கொலின் ரிசப்டார், அஸ்டல் கொலினுக்கு வந்து ரெண்டு ரிசப்டார் இருக்குது, ஒன்று வந்து மஸ்காரனிக், இன்னொன்று வந்து நிக்கோட்டினிக்கு. காபா ஏ ரிசப்டார், காபானா காமா அமைனோ பிட்டாரிக் ஆசிட் ரிசப்டார்ஸ். மூணு வந்து குளுட்டமேட் ரிசப்டார்ஸ், என் மீத்தைல் டி அஸ்பார்டேட் கைன் ரிசப்டார்ஸ், பை ஹைட்ராக்சி ட்ரிப்டாமைன் த்ரீ ரிசப்டார்ஸ். இதெல்லாம் வந்து லிகன் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டாருக்கு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அயன்ஸ், திஸ் இஸ் ஆல்டு அயன்ஸ். இப்போ இது வந்து லிகன் கேட்டட் அயன் சேனல் ரிசப்டார், காபா ரிசப்டார்னு வச்சுக்கோங்களேன். நவ் வென் த நியூரோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கம்பைன்ட், இது நியூரோ டிரான்ஸ்போர்ட்டர். நியூரோ டிரான்ஸ்போர்ட்டர் என்ன, இங்கே அஸ்டல் கொலினாக இருக்கலாம், காபாவாக இருக்கலாம், ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோமினாக இருக்கலாம், உல்டாமேட்டாக இருக்கலாம். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த காபா ரிசப்டார் கூட கம்பைன் ஆன உடனே அது ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன உடனே இந்த சேனல் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு குளோரைட் சேனல், அயன் சேனல். ஸோ அயன் சேனல் வச்சுக்கோம், அது சோடியம் அயனாக இருக்கலாம், பொட்டாசியம் அயனாக இருக்கலாம், கால்சியம் அயனாக இருக்கலாம், குளோரைடு அயன்ஸாக இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனல் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள், இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அந்த அயான்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த அயான்ஸ் வந்து இன்ஃப்ளக்ஸ் டேக்ஸ் பிளேஸ். வென் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், க்ரீன் கலரில் இருக்குது நியூரோ டிரான்ஸ்மிட்டர், தட் கம்பைன்டு வித் தி ரிசப்டார்ஸ், கரஸ்பாண்டிங் ரிசப்டார்ஸ், ஆட்டோமேட்டிக்லி தெர் வில் பி இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி அயான்ஸ். அந்த அயான்ஸு தான் வேலை செய்ய போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து காபா ரிசப்டார் சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு ரிசப்டார்லே வந்து நிறைய ட்ரக்ஸ் ஆக்ட் பண்ணலாம், ஆனால் சைட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது எந்த வேறு வேறு ஏரியாவில் ஒரே ரிசப்டாரில் ஆக்ட் பண்ணலாம். உதாரணமாக இது வந்து காபா ரிசப்டார், காபா ஏ ரிசப்டார், காமா அமினோ பிட்டாரிக் ஆசிட் ரிசப்டார்ஸ், இது வந்து குளோரைட் சேனல். இதில் எத்தனால், பென்சோடைசிஃபின், பார்பிஜிடேட், நியூரோஸ்டீராய்ட்ஸ், இவ்வளோ ட்ரக்ஸ் வந்து இதில் ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா, அந்த காபா வந்து காபா ஏ ரிசப்டார் கூட கம்பைன் ஆச்சுன்னா இந்த குளோரைட் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எதர் இட் கேன் ஆக்ட் ஏஸ் அகோனிஸ்டு காபா, இல்லைனா காபா மியூமிட்டிக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த குளோரைட் சேனலை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்து ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது செவன் டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன், இது இன்ட்ரா செல்லுலார் ரீஜன். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இந்த ஜி ப்ரோட்டீன் அப்படிங்கிறத படிக்கணும். சரி, இதுதான் ஜி ப்ரோட்டீன், இது கேட்டலைட்டிக் டொமைன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஸ்டல் கொலினோட மஸ்காரனிக் ரிசப்டார், அட்ரினலினோட ஆல்ஃபா பீட்டா ரிசப்டார், டோபாமின் ரிசப்டார், ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டாமைன் ரிசப்டார், ஓபியாய்டு ரிசப்டார், மியூ டெல்டா காப்பா சிக்மா எப்சிலான், பியூரின் ரிசப்டார். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸ். நவ் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவோம். அட்ரினலின், அட்ரினலின் வந்து ஆக்ட்ஸ் ஆன் ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அமினோ டெர்மினல் வந்து அவுட் சைடு தி செல் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட் டெர்மினல் இன்சைட் தி செல் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்ரினலின் கம்பைன்ட் வித் பீட்டா ரிசப்டார்ஸ், இது வந்து பீட்டா ரிசப்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்டார்ஸ் ஆக்குபைடு தட் காசஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஜிடிபி, குவானோசைன் டைபாஸ்பேட் தான் ஜிடிபி, பவுன்ஸ் டு
ஜிஎஸ் ஃபோர்டீன் பை ஜிடிபி. அதாவது ஜிஎஸ்னான அர்த்தம் ஸ்டிமுலேட்டரி ப்ரோட்டீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜி ப்ரோட்டீனில் ஆல்ஃபா யூனிட் இருக்குது, பீட்டா யூனிட் இருக்குது, காமா யூனிட் இருக்குது. இந்த ஆல்ஃபா யூனிட்டில் தான் ஜிஎஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ஜிஎஸ்னால் ஜி ஸ்டிமுலேட்டரி. ஸோ ரிசப்டர் ஆக்குபை ஆன உடனே ஜிடிபி வில் பி ரீப்ளேஸ்ட் பை ஜிடிபி. என்னாகும், ஜிஎஸ் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, ஜி ஸ்டிமுலேட்டரி ப்ரோட்டீன் தட் மூவ்ஸ் டு அடினைலேட் சைக்ளேஸ். இந்த ஜிடிபி வந்து ரீப்ளேஸ் ஆகுது இல்லையா, இந்த ஜிடிபியும் ஸ்டிமுலேட்டரி ப்ரோட்டீனும் அடினைலேட் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணும். அடினைலேட் சைக்ளேஸோட வேலை என்னன்னா ஏடிபியை சைக்ளிக் ஏஎம்பியாக மாற்றும். இந்த சைக்ளிக் ஏஎம்பி என்ன பண்ணும், ப்ரோட்டீன் கைனேஸை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ பாஸ்போரிலேஷன் ஆஃப் தி செல்லுலார் ப்ரோட்டீன், திஸ் இஸ் த மெக்கானிசம். இப்போ பாஸ்போரிலேஷன் ஆஃப் தி செல்லுலார் ப்ரோட்டீன்ஸ் நடக்கிறதுனால தான் தேர் வில் பி செல்லுலார் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி அடினாலின். இது வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புல்டு ரிசப்டர். இதில் மூணு ஃபேமிலி இருக்குது. ஒன்று வந்து ரொடாப்சியன் ஃபேமிலி, ரெண்டாவது வந்து செக்ரிட்டின் ஃபேமிலி, மூணாவது வந்து மெட்டபோட்ரோஃபிக் குளுட்டமேட் ரிசப்டர் ஃபேமிலி. இதில் ரொடாப்சின் ஃபேமிலியில் தான் மோஸ்ட் ஆஃப் தி அமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆக்ட்ஸ். இதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டெயில் வந்து ஷார்ட்டாக இருக்கும். லிகான் வந்து டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன் கூட போய் கம்பைன் ஆகும். செக்ரிட்டின் குளுக்கோகான் ஃபேமிலியில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டெயில் வந்து இன்டர்மீடியட் லெங்க்த்தில் இருக்கும். லிகான் பைன்ஸ் டு தி எக்ஸ்ட்ரா செல்லுலார் டெயிலு, அப்படி இல்லைனா டிரான்ஸ்மெம்பரேன் ஹெலிக்ஸில் இருக்கும். மெட்டபோட்ரோபிக் குளுட்டமேட் ரிசப்டார் இருக்கு இல்லையா, காபா பி ரிசப்டார்லாம், அதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டெயில் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும். அதில் தான் லிகாண்டு போய் கம்பைன் ஆகும். ஸோ அப்போ ஜிபிசிஆர் ஃபேமிலி எப்படி வருதுன்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் டெயிலோட லென்த்து எவ்வளோ தரும், அது எந்த இடத்துல போய் பைண்ட் ஆக போகுது, டிரான்ஸ்மெம்பரேனில் போய் பைண்ட் ஆகுதா இல்லை எக்ஸ்ட்ரா செல்லுலார் டெயிலில் போய் பைண்ட் ஆகுதா அப்படிங்கிற பொறுத்து ஜிபிசிஆர் ரிசப்டாரை நம்ம டிவைட் பண்ணலாம். மூணா ரிசப்டார் பார்த்தீங்கன்னா தைரோசின் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்சுலின் வச்சுக்குவோம். இங்கே வெரி லார்ஜ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் டொமைன் இருக்குது. அது 400 to 700 ரெசிடியூஸ் இருக்கலாம், அமினோ ஆசிட் ரெசிடியூஸ். எக்ஸாம்பிள் வந்து எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ த பைண்டிங் ஆஃப் எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் டு தி எக்ஸ்ட்ரா செல்லுலார் டொமைன் காசஸ் ரிசப்டார் டு டைமரைஸ். டைமரைசேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் தைரோசின் கைனேஸ் லிங்க்டு ரிசப்டார் அண்ட் அண்டர்கோ கிராஸ் பாஸ்போரிலேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து க்ரோத் ஃபேக்டரோட மெக்கானிசம். இந்த க்ரோத் ஃபேக்டர் கம்பைன்ட் வித் திஸ் ரிசப்டார், இதுதான் டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன் சரியா. இது ஒரே ஒரு ப்ரோட்டீன் தான் இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ தைரோசின் கைனேஸ் டொமைன் இதுதான், இதுதான் தைரோசின் ரெசிடியூ. என்னாகும், க்ரோத் ஃபேக்டர் போய் ரிசப்டார் கூட கம்பைன் ஆன உடனே தேர் வில் பி கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ். இந்த டைமரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். டைமரைசேஷன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் என்னாகும், ஆட்டோ பாஸ்பாரிலேஷன் ஆஃப் தைரோசின் ரெசிடியூ. தைரோசின் ரெசிடியூ ஆட்டோ பாஸ்பாரிலேட் ஆகிடும், மீன்ஸ் ஆட்டோ பாஸ்பாரிலேஷன் ஆஃப் தைரோசின் ரெசிடியூ. அந்த நேரத்தில் என்னாகும், எஸ்ஹெச் டூ டொமைன் இருக்குல்ல, பைண்டிங் ஆஃப் எஸ்ஹெச் டூ டொமைன் ப்ரோட்டீன், எஸ்ஹெச் டூ டொமைன் ப்ரோட்டீன் வந்து கம்பைன் ஆகுது. ஸோ ஏற்கனவே ஆட்டோ பாஸ்பாரிலேட் ஆகிருக்கு, அது கூட பைண்டிங் ஆஃப் எஸ்ஹெச் டூ டொமைன் தட் லீட்ஸ் டு ஆக்டிவேஷன் ஆஃப் ராஸ், ராப், மெக், மேப் கைனேஸ். பிகாஸ் ஆஃப் தி ஆக்டிவேஷன் ஆஃப் தீஸ் தேர் வில் பி டிரான்ஸ்கிரிப்ஷன் மெக்கானிசம் தட் லீட்ஸ் டு தி ஆக்ஷன். இதை நம்ம இன்சுலின் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோமே. இன்சுலின் வந்து பைன்ஸ் வித்து ஆல்ஃபா சப் யூனிட், கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடக்கும். அப்போ ஆக்டிவேஷன் ஆஃப் தி தைரோசின் கைனேஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். த இனிஷியேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் காஸ்கேட் ஆஃப் பாஸ்போரிலேஷன் அண்ட் டிபாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன்ஸ். ஒன்னாக ஆட்டோமேட்டிக்கலாக தேர் வில் பி ஸ்டார்டிங் ஆஃப் தி மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஆன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம கொடுக்கலாம், சைட்டோகைன். யூ சீ, யூ கேன் சி சைட்டோகைன் கம்பைன் வித் திஸ் ரிசப்டார், தேர் வில் பி கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ். பைண்டிங் ஆஃப் தி ஜாக், ஜாக் பைண்ட் ஆகுது அங்கே, அங்கே ஆட்டோ பாஸ்பிலிட்டான மாதிரி இங்கே ஜாக் வந்து
combined aagudhu. Then it undergoes autophosphorylation with the JAK, then that leads to the dimerization of the element, leads to gene transcription. So idu vande tyrosine kinase linked receptors ku example. Nanna sonna onne growth factor, nanna vande cytokine receptors. Fourth pathina nuclear receptors. Example vande corticosteroids. The glucocorticoids, after entering into the cells, it binds with the specific receptors. Example on the glucocorticoid receptor alpha, glucocorticoid receptor beta, which is there in the cytoplasm. In the cytoplasm, the first receptor. Yeah. For example, on the glucocorticoid receptor alpha, glucocorticoid receptor beta, the cytoplasm. So now, the activated steroid receptor complex irukkilla steroid receptor combine aanad irukkilla adu activate aagi da the nucleus ku la enter aagum adha idhu per nuclear receptors nucleus ku la translocate aagum nucleus panna odane anga vande hormone responsive element irukum nariya hormone responsive element irukum binds with the chromatin chromatin kuda combine aagrappa regulation of the proteins in the size by formation of the specific mRNA. இங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கார்டிசோன் ஹைட்ரோகார்டிசோன் அந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன்ஸ் T3 T4 they act by regulation of the DNA transcription. These receptors are located inside the nucleus. There are large monomeric proteins of 400 to 1000 residues. ஏற்கனவே சொன்ன மாதிரி there will be DNA binding domain, the ligand binding domain and the transcription activation region. So pathina see the serum binding proteins with the bound hormone in first cytoplasm la pogudhu, this complex is translocated into the nucleus, then activation of the structural gene leads to transcription naka mRNA form aagudhu, the mRNA la irundhu proteins form aagudhu. So this is protein synthesis, new protein synthesis that leads to alteration of the cell function. So ipo namba naal vidhamana receptor discuss pannom. One ion channel linked receptors, randa adu G protein coupled receptor, moona adu tyrosine kinase linked receptor, naala adu nuclear receptors. So perumbalana drugs vande indha naal receptor la edho oru receptor la combined aagi da ரெஸ்பான்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது இல்லாம ஸ்டிமுலேஷனாலேயோ டிப்ரெஷனாலேயோ இரிட்டேஷனாலேயோ ரீப்ளேஸ்மெண்டாலேயோ சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன் மூலமாகவோ இம்யூன் ரெஸ்பான்ஸை மாடிஃபை பண்ணுறதன் மூலமாகவோ என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமாகவோ என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதன் மூலமாகவோ இந்த ட்ரக்ஸை ஆக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெக்சரில் ட்ரக்ஸு ரிசப்டார் இன்ட்ராக்ஷன் அதனால் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்குறோம். இன் சப்சீக்வன்ட் லெக்சரில் வந்து இது வேறு எப்படிலாம் ஒரு ட்ரக்கு வேறு எப்படிலாம் அந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் லெக்சர். தேங்க்யூ வெரி மச்.